வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் ஐந்து முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக விளங்கியவருமான கலைஞர் அவர்களுடைய எண்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் ஜூன் மூன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆகிய இன்று வருகிறது இந்த பிறந்தநாள் பெருமங்கல விழாவில் அவர் பன்னூறு ஆண்டு காலம் பைந்தமிழ் கலைஞர் வாழியவே என்ற வாழ்த்துக்களை என் சார்பிலும் ஏஜேகே தொலைக்காட்சி சார்பிலும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கலைஞரை இளம் வயதிலேயே அடையாளம் கண்டு கொண்ட பெருமை புதுச்சேரிக்கு உண்டு ஆம் புதுச்சேரியினுடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள்தான் இள வயது சிறுவனாக இருக்கிற போதே கலைஞருடைய திறமைகளை அடையாளம் கண்டு அதை பாட்டிலே பதிவு செய்தவராவார்கள் திருவாரூரின் புலி இளைஞர் கான் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலே தொடங்கிய முரசொலிக்கு பாவேந்தர் பாரதிதாசன் அனுப்பிய வாழ்த்து கவிதை அந்த நாளைய புலி இளைஞராக கலைஞர் இருந்தார் என்பதை உலகுக்கு அடையாளம் காட்டியது இது வெளியே தெரியாத வரலாறு ஆகும் இனி பாவேந்தர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கலைஞருடைய முரசொலி ஏட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலே அனுப்பிய கவிதை தன் பொழிலில் குயில் பாடும் திருவாரூரில் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றங்கான் வன்மையிடும் உண்மையொடும் வாழ்ந்திடும் காண் மக்களிடை எழுச்சிக்கு மருந்தாகும் காண் கண்மூடி குறிமறிந்து தமிழர்கள் தங்கள் கலைமறந்த நெஞ்சத்தில் ஒளி எய்தும் காண் புன் வாய்ந்தோர் அல்லர்கான் திருவாரூரின் புலி இளைஞர்கான் தோள்கள் பூரித்தார்கான் எழில் மன்ற சட்டத்தை உயிரைப் போலே எண்ணி அந்த வண்ணமே நடப்பார்கள் காண் ஒழிந்தார்கான் அயர்வுதனை அவர்கள் நாளும் உயர் கவிதை சுவைதன்னில் தோய்ந்திட்டார்கான் மொழியினிலே தமிழ் மொழியே உயர்ந்ததென்றும் மூச்செல்லாம் தமிழுக்கே என்றும் நல்ல வழி அறிந்து நடந்திட்டார் கான் முத்தமிழுக்கு மடைகோலி விட்டார்கான் உலகில் பாச்ச கிளம்பிற்றுக்கான் தமிழ் சிங்கக் கூட்டம் கிழி கிழித்தெரிய தேடுதுகான் பகை கூட்டத்தை வளம்பெரிய தமிழ்நாட்டில் தமிழர் அல்லார் நீட்டினால் உதைதான் கிடைத்திடும் கான் தழும் தழும்புதுவார் பக்தி என்றும் யோகமென்றும் சாமி என்றும் முழமி என்றும் எழுதி பேசி புளி புழுகிடுதல் இனி பலிக்க வழியில்லை கான் புது வாழ்வு மலர்ந்தது காண் தமிழ்நாட்டின் கான் என்று கலைஞர் அவர்கள் இளைஞராக இருக்கிற போதே திருவாரூரில் அவர் தொடங்கிய தமிழ் மாணவர் மன்றத்துக்கு புரட்சி கவிஞர் அனுப்பிய வாழ்த்திலிருந்தே தமிழகத்திலே கலைஞர் அடையாளம் காணப்பட்டார் அந்திலிருந்து இன்று வரை உலகமே அவரை வாழ்த்திய வண்ணம் இருக்கிறது இந்த பிறந்த நாள் பெரு பெருநாளில் அவர் பன்னூறு ஆண்டு காலம் வாழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் கலைஞருடைய நண்பர் இன்று தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் மறதி நோய் தாக்கி மனைவியை பிரிந்து ம மனைவியினுடைய பாதுகாப்பில் லீனா கபீருடைய பராமரிப்பில் வாழுகிற காம்ரேட் ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு எண்பத்தி ரெண்டு வயது ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று வருகிறது அவரை அனைவரும் காம்ரேட் தோழர் என்றே அழைப்போம் கர்நாடக மாநிலம் மங்களூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பிறந்தார் அவரை பாதிரியாராக்க அவரது பெற்றோர்கள் விரும்பினார்கள் செயின்ட் பீட்டர்ஸ் செமினரியில் சேர்த்தார்கள் அங்கு அவர் தத்துவம் பயின்றார் இருபது வயது இளைஞரான ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மும்பாய்க்கு வேலை தேடி சென்றார்கள் அங்கு அவருக்கு பிரபல தொழிற்சங்க தலைவர் பிடி மெலோ அறிமுகம் கிடைக்கிறது சோஷலிஸ்ட் தலைவர் ராம் மனோகர் லோகியாவையும் அவருடைய நட்பும் பம்பாயில் ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு கிடைக்கிறது துறைமுக தொழிலாளரை நகராட்சி தொழிலாளரை அகில இந்திய பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்தினுடைய பணியாளர் கூட்டமைப்பை அகில இந்திய வானொலி ஒலிபரப்பாளர்கள் சம்மேளனத்தை மும்பை பெருநகர போக்குவரத்து தொழிலாளரை ஒன்றுகூட்டி அவர் நினைத்தால் மும்பை ஸ்தம்பிக்கும் என்ற நிலையை தொழிற்சங்க பணிகள் மூலமாக ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அடைந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் சோசியலிஸ்ட் கட்சி சார்பாக மும்பை நகரமன்ற உறுப்பினரானார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பொது தேர்தலில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் பொருளாளரும் மும்பையும் மூன்று முறை மும்பாய் மேயராக தேர்ந்து பெற்றவருமான எஸ்கே பாட்டீலை பாராளுமன்ற தேர்தலிலே ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தோற்கடித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பண்டித நேருவினுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த ஹுமாயூன் கபீர் அவர்களுடைய மகள் லீனா கபீரை அவர் மணந்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு ஒரே மகன் சியான் பெர்னாண்டஸ் அவர் ஒரு ஜப்பானிய பெண் பத்திரிகையாளரை மணந்து கொண்டார்கள் இவர்களுக்கு ஒரே ஒரு பேரன் இருக்கிறார் ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் சோசியலிஸ்ட் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அகில இந்திய ரயில்வே தொழிலாளர் கூட்டமைப்பினுடைய தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நாடு தழுவிய ரயில்வே ஸ்ட்ரைக்குக்கு ஸ்ட்ரைக்கை நடத்தி அசக்தி காட்டியவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பிறகு நெருக்கடி நிலை தலைமறைவு வாழ்க்கை அப்போது கலைஞருடைய பாதுகாப்பு நெருக்கடி நிலையில் நாடு முழுவதும் ஜார்ஜ் பெர்னாண்டஸை சல்லடை போட்டு இந்திரா காந்தியினுடைய அரசு தேடிக்கொண்டிருந்த நேரத்திலே சென்னையில் கலைஞரை கடற்கரையிலே ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் சந்திக்கிறார்கள் இதை ரெண்டாயிரத்தி ஏழிலே அவரே கைப்பட எழுதிய கடிதத்தில் கலைஞருடைய மலருக்கு அவர் அனுப்பிய வாழ்த்துச் செய்தியில் அவரே பதிவு செய்திருக்கிறார்கள் கடற்கரையில் உழைப்பாளர் சபைக்கு பின்புறம் அன்றாட மாலை நேரத்திலே அமைச்சரவையை கூட்டி அங்கே விவாதிப்பது கலைஞருடைய அன்றாட வழக்கம் அந்த காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸை வரச் சொல்கிறார் கலைஞர் அங்கே கடற்கரை மணலில் கலைஞரும் அவரை அமைச்சரும் அமர்ந்திருக்கிறார்கள் சீக்கியர் வேடத்திலே ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அங்கே போகிறார் அப்போது தமிழ்நாட்டினுடைய ஐஜி அங்கே வருகிறார்கள் அந்த கூட்டத்திலே ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சீக்கிய வேடத்திலே அமர்ந்திருக்கிறார் கலைஞர் தமிழ்நாட்டினுடைய ஐஜியை பார்த்து கேட்கிறார் ஆமாம் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறதாக சொல்கிறார்களே எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறார் ஐஜி சொல்கிறார் அவர் நீலகிரி பக்கத்தில் இருப்பதாகவும் நாங்கள் அங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார் இதை காதுவிட ஜார்ஜ் பெர்னாண்டஸே கேட்ட அந்த நிகழ்ச்சியை அந்த கடிதத்திலே கலை அவரை கலைஞருக்கு அனுப்பி அந்த கடிதத்திலே ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பதிவு செய்து நெருக்கடி காலத்திலே கலைஞர் தன்னை எப்படி காப்பாற்றினார் என்பதை அவர் பதிவு செய்கிறார் பிறகு பரோடா வெடிகுண்டு வழக்கிலே அவர் கைதாகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சிறையிலே இருந்தவாறே பீகாரில் இருக்கக்கூடிய முசாஃபர்பூரிலிருந்து பாராளுமன்றத்துக்கு வெற்றி பெறுகிறார் மொராஜி தேசாயனுடைய அமைச்சரவையிலே முதலில் தகவல் தொழில்நுட்ப அமைச்சராகவும் பிறகு தொழில் அமைச்சராகவும் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வி சிங் அமைச்சரவையில் ரயில்வே அமைச்சராக இருந்தார் பிறகு காஷ்மீர் விவகாரங்களுக்கு என்று தனியாக ஒரு அமைச்சராக அவரை விபி சிங் அவர்கள் நியமித்தார்கள் அந்த நேரத்தில் காஷ்மீரில் இருக்கிற தீவிரவாதிகளை சந்திப்பதற்காக அந்த அமைச்சர் மத்திய அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அங்கே போகிறார் எந்த பாதுகாப்பும் வேண்டாம் என்று தீவிரவாதிகள் அவரை கண்ணை கட்டி காட்டிலே எங்கோ அழைத்து செல்கிறார்கள் அவர்கள் இருக்கிற இடத்திலே போய் அவர்களோடு சமாதானம் பேசுவதற்காக மத்திய அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் துணிந்து தன்னந்தனியாக போயிருக்கிறார் அப்போது அந்த அவர்கள் அடைபட்டிருக்கிற அந்த காட்டில் அதிகாலை நேரத்தில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தன்னுடைய துணிகளை தானே துவைத்து தானே குளி அவர் குளித்து கொண்டிருக்கிற நிலையும் தன்னுடைய துணிகளையெல்லாம் அவர் துவைத்து காயப்போடுவதையும் அந்த தீவிரவாதிகள் பார்க்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைவனா என்று ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு காஷ்மீர தீவிரவாதிகளே ம மரியாதை காட்டினார்கள் என்பது அந்த அவர் காஷ்மீர் அமைச்சராக இருந்தபோது நடந்த ஒரு சம்பவம் ஆகும் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் சமதா கட்சியை துவக்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலே அவர் பாதுகாப்பு அமைச்சரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலு வரை சமதா கட்சியினுடைய அசோசியேட் கட்சியாகவும் அவருடைய செயற்குழுவிலே சிறப்பு அழைப்பாளராகவும் நான் இடம்பெற்றிருந்தேன் தோழர் ஜார்ஜ் பெர்னாண்டஸும் எனக்கு நாற்பத்தி நான்கு ஆண்டு கால நட்பு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் புதுவையிலே நியமன உறுப்பினர்களுக்கு அரசியல்வாதிகளை தேர்வு செய்யக்கூடாது என்பது என்னுடைய கருத்து மாநிலங்களவை போல பிற சட்டமன்றங்களில் இருக்கிற மேலவை போல மேலவை இல்லாத காரணத்தினால் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களையும் சமுதாயத்தில் சிறந்தவர்களையும் மூன்று நியமன உறுப்பினர்களாக நியமிக்க சட்டம் இடம் தருவதால் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டம் இடம் தருவதால் அது அப்படிப்பட்ட ஒருவரை தேர்வு செய்ய வேண்டும் என்ற கருத்தை தோழர் ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு நான் கடிதம் எழுதினேன் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியாக இன்றைக்கும் நம்மிடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீதியரசர் தாவிது அன்னசா அன்னு அன்னுசாமி மறைந்த இலக்கணச்சுடர் முனைவர் இரா திருமுருகன் உள்ளாட்சி அமைப்புகளுக்காக போராடுகிற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி வாசுதேவராஜ் போன்றோர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற என் கருத்தை ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வழிமுடிந்து அப்போதைய உள்துறை அமைச்சர் எல்கே அத்வானிக்கு அவர் கடிதம் எழுதியது புதுச்சேரி மாநில வரலாற்றிலே வெளியே தெரியாத ஒரு வரலாறாகும் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் சீனாவை இந்தியாவினுடைய நம்பர் ஒன் எதிரி என்று அவர் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கும்போதே பேசினார் சீனா அப்படி என்னதான் செய்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டில் சுதந்திரத்துக்கு முந்திய இந்தியா பாகிஸ்தான் வங்கதேச அரசியல் வரைபடத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அதிலே வெள்ளையர் ஆட்சிக்கு உட்பட்ட இந்தியா தவிர பிரெஞ்சுக்காரர் ஆட்சிக்கு உட்பட்ட புதுச்சேரியை நாம் அறிவோம் போர்த்துகீசியர் ஆண்ட கோவாவையும் அறிவோம் இதைத் தவிர ஐநூற்றி அறுபது மன்னராட்சிக்கு உட்பட்ட நாடுகள் இந்தியாவில் இருந்ததை நாம் அறிய மாட்டோம் வெள்ளையர்கள் பிரிட்டிஷ் அரசரையும் அரசியாரையும் தவிர வேறு எவரையும் மன்னர்கள் என்று அடைக்க மாட்டார்கள் இதன் காரணமாகவே இந்தியாவிலே இருந்த மன்னராட்சி மன்னர்களை இளவரசர்கள் என்று அவர்கள் அடைத்தார்கள் ஐநூற்றி அறுபது இளவரசர் ஆண்ட பகுதிகள் என்று இந்த கூறு நாடுகள் அழைக்கப்பட்டன இதுதான் சுதந்திரமடைகிற போது இந்தியா இருந்த நிலை சீனாவினுடைய நிலை பற்றி சொல்ல பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவருடைய மகள் இந்திரா பிரியதர்சினிக்கு இந்திரா காந்தி அப்போது இந்திரா பிரியதர்சினி என்பது அவருடைய பெயர் எழுதிய வரலாற்றை இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன் மங்கோலிய பேரரசை கட்டியாள்வது மிகவும் கடினமான பணியாக இருந்தது எனவே அது உடைந்து சிதற துவங்கியதில் வியப்பில்லை கான் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே இருந்தார் அவருக்கு பிறகு புகழ்பெற்ற கான் எவரும் இல்லை பேரரசு சீன பேரரசு ஐந்து பெரும் பகுதிகளாக பிளவுபட்டது மங்கோலியா மஞ்சூரியா திபேத் உள்ளடக்கியது சீன அரசு யுவான் அரச மரபிலே வந்த கானின் நேரடி வாரசால் சீனா ஆளப்பட்டது மங்கோலியர் வசமிருந்த மேற்கு ரஷ்யா போலந்து ஹங்கேரி உள்ளிட்டவை எம்பையர் ஆஃப் தி கோல்டன் ஹோர்டு என்று அழைக்கப்பட்டன பாரசீகத்திலும் மொசபொட்டாமியாவிலும் நடுவன் ஆசியாவிலும் ஒரு பகுதியில் இருந்த இல்கான் பேரரசு ஹுலேகு என்பவரால் நிறுவப்பட்ட இல்கான் பேரரசுக்கு பணிந்து செல்ஜக் துருக்கியர்கள் நடந்து வந்தார்கள் திபேத்திற்கு வடக்கில் நடுவன் ஆசியாவில் பெருமைமிகு துருக்கி இருந்தது எம்பையர் ஆஃப் தி ஜகடாய் என்று இது அழைக்கப்பட்டது மங்கோலியாவுக்கும் கோல்டன் ஹோல்டுக்கும் இடையே மங்கோலியர் ஆண்ட சைபீரிய அரசு இருந்தது இப்படி மங்கோலிய பேரரசு ஐந்து பகுதிகளாக உடைந்தது இந்த ஐந்து பகுதிகளும் தனித்தனியே பேரரசு என்று கூறத்தகுகிற பெருநிலப்பரப்பை கொண்டவை என்று நேரு அவர்கள் கிலிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி என்ற நூலில் இருநூற்றி இருபத்தி நாலாவது பக்கத்திலே கூறுகிறார்கள் ஐநூற்றி அறுபது சிறிய நாடுகளாக சிதறுண்டு கிடந்த இந்திய துணைக்கண்டத்தில் தேசிய உணர்வுடன் இந்தியா பாகிஸ்தான் நாடுகள் உருவாகின அதேபோல ஐந்து தனித்தனி பேரரசுகளாக சிதறிக் கிடந்த பகுதிகள் அங்கே சீனா என்றொரு நாடாக கட்டமைக்கிற முயற்சிகளும் நடந்தன நம் நாட்டுக்கும் சீனாவுக்கும் எல்லை தகராறு ஏற்பட வெள்ளை ஏகாதிபத்தியம் வரைந்தளித்த மக்மோகன் கோடு பற்றி இனி நாம் பார்க்க பார்த்தாக வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டின் வரைபடங்கள் படி வடகிழக்கு பகுதியில் இந்தியாவின் அஸ்ஸாமுக்கும் சீனாவசம் இருந்த இன்றிருக்கிற திபேத்துக்கும் எல்லையாக சொல்லப்பட்ட மக்மோகன் கோடு பற்றி பிரிட்டிஷ் வரலாற்று ஆசிரியர் செல்வி டோரதி உட்மேன் தனது ஹிமாலயன் ஃப்ராண்டியர்ஸ் என்ற நூலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே கூறுகிறார் பவுண்டரி அன்டிமார்கேட்டட் வரையறுக்கப்படாத எல்லை என்று அவர் கூறுகிறார் வடகிழக்கிலும் காஷ்மீரிலும் லடாக் இமாச்சல பிரதேசம் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வடக்கிலும் இருக்கிற எல்லை பவுண்டரி அன்டிஃபைன்டு என்று அந்த அம்மையார் எழுதுகிறார் பிரிட்டிஷார் சிம்லாவிலே மாநாடு கூட்டி சீனாவை வலுக்கட்டாயமாக அழைத்தார்கள் திபேத்தை இரண்டு பிரிவுகளாக்கி அதை சீனா ஏற்க செய்கிற நோக்கத்தோடு அந்த மாநாடு நடந்தது உட்புற திபேத் வெளிப்புற திபேத் இன்னர் திபேத் அவுட்டர் திபேத் என்று பிரித்து வைக்க இந்த மாநாடு கூட்டப்பட்டது ஏற்கனவே சீனாவும் ரஷ்யாவும் மங்கோலியாவை இப்படி இரண்டு கூறுகளாக்கி உடன்பாடு கொண்டிருந்தன வெளிப்புற திபேத்தில் சீனாவுக்கு நிர்வாக நிர்வாக உரிமை இல்லை என்று வலியுறுத்தி பிரிட்டிஷார் வலுக்கட்டாயமாக சீனாவை ஏற்க வைத்தார்கள் ஏற்க வைக்க திட்டமிட்டார்கள் அந்த மாநாட்டிலே மக்மோகன் அந்த மாநாட்டிலே முக்கிய பங்காற்றினார் தி மக்மோகன் லைன் மக்மோகன் எல்லை கோடு என்ற இரண்டு தொகுதிகள் அடங்கிய புத்தகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளியிட்டார் பேராசிரியர் அலாஸ்டர் லாம்ப் இந்த புத்தகத்தில் பேராசிரியர் லாம்ப் ஒரு அதிர்ச்சி தரும் தகவலை வெளியிட்டார் பிரிட்டிஷ் ராஜதந்திரி சர் ஜே எம் அட்டிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பிப்ரவரியில் இந்தியா சைனா பார்டர் கொஷின் என்று வெளியிட்ட அந்த அறிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டின் ஐஸ்கன் உடன்படிக்கையில் இரண்டு விதமான பாடபேதங்கள் உள்ளன என்றிருக்கிறார் முதல் நகல்கள் படி மக்மோகன் எல்லைக்கோடு பற்றிய குறிப்புகளும் சிம்லா மாநாடும் இடம்பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஒரிஜினல் வால்யூம்களை ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் ஜே எம் அடிஸ் பார்த்தபோது எந்த குறிப்பும் இல்லை சிம்லா மாநாட்டிலும் எந்த முடிவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றிருந்தது திருத்தப்பட்ட பதிப்பில் மக்மோகன் எல்லைக்கோடு பற்றிய குறிப்புகளும் சிம்லா மாநாட்டு உடன்படிக்கைகளும் சர்வதேச சட்டப்படி சம்பந்தப்பட்டவர்களை கட்டுப்படுத்தப்படும் என்று சொன்னது இலக்கியத்திலே பாடபேதம் என்பதும் இடைச்செருகள் என்பதும் வந்தாலே நாம் தலையை கொள்வோம் வரலாற்றிலே வந்துவிட்டால் இருநாட்டு அரசுகள் போரிடுவதிலே அது போய் முடியும் சேர சோழ பாண்டிய நாடுகளின் எல்லை இது என்று இன்று நாம் எண்ணி பார்த்து முடிவு முடியுமா தேசிய உணர்வு ஊற்றெடுத்து நாடுகள் உதயமாகிற காலத்திலே கோடுகள் திட்டவட்டமாக வரையறுக்கப்பட்டிருக்க முடியாது இதை சொல்ல நேர்மையும் நெஞ்சுரமும் வேண்டும் பாராளுமன்றத்திலே ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதில் அன்று பண்டிதர் ஜவஹர்லால் நேரு சொன்னார் திஸ் வாஸ் த பவுண்டரி ஆஃப் த ஓல்டர் காஷ்மீர் ஸ்டேட் வித் திபேத் அண்ட் சைனீஸ் துர்கிஸ்தான் நோபடியஸ் மார்க்டிட் வடமேற்கு எல்லை வரையறுக்கப்படவில்லை என்பது நேரு நேருவிரான் பார்லிமெண்டிலே கூறிய கூற்றாகும் இந்திய மாநிலங்கள் பற்றி சர்தார் வல்லபாய் பட்டேலின் கீழே இயங்கிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் இடையிலே இரண்டு வெள்ளை அறிக்கைகளை வெளியிட்டது இந்தியா சீனா ஆப்கானிஸ்தானம் ஆகிய முன்னாட்டு முன் மூன்று நாடுகளுடைய எல்லைகளும் சந்திக்கிற பகுதியிலிருந்து மேற்கத்திய பிரிவு முழுவதும் காரோக கோரம் கணவாய் வரைக்கும் இன்னும் கிழக்கில் இமாச்சல பிரதேசத்தின் காங்கிரா மாவட்டம் வரையிலும் தெற்கிலும் பவுண்டரி அன்டிஃபைன்ட் என்று சொன்ன வரைபடங்களே இணைப்பாக இருந்தன அந்த எல்லை கோடு கிழக்கிலே இந்திய சீன நேபாள மூன்று நாட்டு எல்லைகளின் முச்சந்தி வரை அவ்விதமே வர்ணிக்கப்பட்டது கிழக்கு பகுதியில் மக்மோகன் கோடு தெளிவான வரையறை போல குறிக்கப்பட்டாலும் எல்லை வரையறுக்கப்படவில்லை அன்டிமார்க்கேட்டட் என்ற குறிப்பும் காணப்பட்டது இது ஏஜி நூராணி அவர்கள் தி ஃப்ரண்ட்லைன் ஆங்கில ஏட்டில் இருபத்தி ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலே பக்கம் தொண்ணூற்றி எட்டிலே எழுதிய கட்டுரைகளை குறிப்பிடுகின்ற உண்மையாகும் ஆக உண்மை நிலையை ஒத்துக்கொண்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருவரும் ஆசிய நாடுகளும் பல வருடங்களை வீடடித்து விட்டார்கள் பகை நாடுகளாகி போரும் ஏற்பட்டு ஆயுத போட்டியும் நடக்கிறது எல்லை பற்றிய குழப்பம் ஏற்படுத்துகின்ற பல வரபடங்களை இந்திய அரசே வெளியிட்டிருக்கிறது குல்தீப் நாயார் எழுதிய பிட்வீன் த லைன்ஸ் நூலின் நூற்றி முப்பத்தேழு நூற்றி முப்பத்தெட்டு பக்கங்களை புரட்டுங்கள் இங்கே ஒரு வளைவு அங்கே ஒரு திருப்பம் என்று தெளிவாக வரையறுக்காமல் அன்டிஃபைன்டு விளக்கப்படாத பகுதியாகவே விட்டு வைத்த பல அதிகாரபூர்வமான வரைபடங்களையும் புத்தகங்களையும் இந்திய அரசே திரும்ப பெற்றது இந்திய நில துறை வெளியிட்ட பல வரைபடங்களும் புத்தகங்களும் திரும்பப் பெறப்பட்டன என்று ஏஜி நூராணி அவர்கள் எழுதுகிறார்கள் கிராமங்களில் வயல் வரப்பு சண்டைகளை வருடக்கணக்கிலே நீதிமன்றத்தில் இழுத்து வீணாகிப் போன பங்காளிகள் போலவே வரையறுக்கப்படாத எல்லைக்காகவே இந்தியா சீனா என்ற இரண்டு நாடுகளும் போரிட்டு வந்திருக்கின்றன இரு நாடுகளுக்கு இடையே உறவை சீர்படுத்த இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சீனாவுடன் துண்டிக்கப்பட்டிருந்த உறவை சரிசெய்ய இந்திய தூதரை அனுப்பியதும் பதினைந்து வருடங்களுக்கு பிறகு சீனா இந்தியாவுக்கு தூதரை நியமித்ததும் வரலாற்று திருப்பமாகும் மொராஜி தேசாய் அரசில் வெளியுறவுத்துறை அமைச்சராக விளங்கிய அடல் பிகாரி வாஜ்பாய் இருபத்தொன்று பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் சீனாவுக்கு நல்லெண்ண பயணம் மேற்கொண்டார்கள் இருபத்தி நாலு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு உயர்மட்ட அளவிலே அந்த தொடர்பு புதுப்பிக்கப்பட்டது ராஜீவ்காந்தி காலத்திலே தான் உண்மையை ஒப்புக்கொள்ளுகிற மனத்தெளிவு இந்திய அரசுக்கு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எதிர்க்கட்சி தலைவரிடையே பேசுகிற போது பிரதமர் ராஜீவ்காந்தி ஒரு சி சிறிய ஒரு வரைபடத்தில் மொத்தமான பேனா மூலம் வரையப்பட்ட கோடு என்று மன்மோகன் சிங் எல்லைக்கோட்டை மன்மோகன் மக்மோகன் எல்லைக்கோட்டை ராஜீவ்காந்தி அவர்கள் வர்ணிக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு டிசம்பர் பத்தொன்பதில் ராஜீவ்காந்தி சீனா சென்றார் பீஜிங்கில் பேசுகையில் இரு நாடுகளின் நட்பை புதுப்பிப்பதற்காக வந்திருப்பதாக பேசினார் எல்லை பிரச்சனையை இருதரப்பு நாடுகளும் ஏற்கு வண்ணம் பேசி தீர்ப்போம் என்றார்கள் ராஜீவ்காந்தி ஏற்படுத்திய துறப் திருப்பம் வரலாற்றிலே மறக்கக்கூடாத ஒன்றாகும் சமூக நீதி காவலர் வி பி சிங் அரசும் தன் சீன கொள்கையில் தெளிவாக இருந்தது மேலும் இரு நாடுகளும் ஒன்றை ஒன்று புரிந்து கொள்ளவும் ஒத்துழைப்பை கூடுதலாக்கவும் முயற்சிகளை தொடருவோம் எல்லை பிரச்சனை நியாயமான முறையிலே தீர்வு காணப்படும் என்று குடியரசுத் தலைவர் இருபது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது உரையிலே தெரிவித்தார்கள் சீன அயலுறவு அமைச்சர் குவான் குஷின் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்தியாவுக்கு வந்தார் எல்லை பிரச்சனையில் நியாயமான தீர்வு காணக்கூடிய அறிவும் ஆற்றலும் இந்திய சீன மக்களுக்கு இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிரதமர் நரசிம் ராவ் சீனா சென்றார்கள் இரு நாடுகள் வசமுள்ள பகுதிகளை பிரிக்கிற லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் நெடுகிலும் அமைதி நிலை நிலவ இவரது முயற்சி வெற்றி கண்டது சீன பிரதமர் ஜுவாங் ஹெமின் இருபத்தெட்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலே இந்தியா வந்தார்கள் எல்லைகளிலே படை குறைப்பு படை விலக்கல் தொடர்பாக இரு நாடுகளும் ஒப்பந்தம் செய்து கொண்டன இன்று தேச பாதுகாப்பு ஆலோசகராக உள்ள ஜே என் தீட்சித் இந்தியன் அப்போது இருந்த இந்த கட்டுரை எழுதிய அந்த ரெண்டாயிரத்தி நாலு நாலிலே ஜேஎன் இருந்தார்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸில் பத்து டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலே எழுதினார்கள் எல்லை பிரச்சினை தொடர்பாக நிரந்தர தீர்வு காண இந்தியா முயல வேண்டும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் அமைதி நிலை தொடர்வது எல்லைகளை மற்றிய சிக்கலுக்கு தீர்க்க உதவும் என்று எழுதினார்கள் இப்படி இந்தியாவும் சீனாவும் பேசின மன்மோகன் சிங் காலத்திலாவது தீராத தலைவலியாக இருக்கிற இரு நாட்டு எல்லைகள் பற்றிய சிக்கல்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்று முயன்றார்கள் நம் நாடு செய்வது சரி என்று வாதிடுவது நல்லதுதான் இரு நாடுகளே தத்தமது நிலைப்பாடு சரியான வருடக்கணக்கிலே வாதிட்டு கொண்டிருக்கலாம் சிக்கல் தீரப்போவதில்லை காலனி ஆதிக்கம் நம்மீது சுமத்திய மக்மோகன் எல்லைக்கோடு இருவரும் நாடுகளுக்கிடையே போர் நடக்க காரணமாகிவிட்டது உண்மைகளை ஒப்புக்கொண்டு எல்லைகளை வரையறுத்து தெளிவற்ற தன்மைக்கு முடிவு அறிஞர் அண்ணா அவர்கள் தம்பிக்கு கடிதம் எழுதுகிற போது உலக வரலாறு பற்றிய பல அரிய செய்திகளை அவர்களதே சொல்வார்கள் அப்போது ஒரு இரண்டு நாடுகளுக்கிடையே போர் ஏற்பட நடந்த ஒரு சம்பவத்தை அண்ணா அவர்கள் இங்கே விவரிப்பார்கள் பிரிட்டிஷ் படையில் ஜென்கின்ஸ் என்பவனுடைய காதுகளை பிரெஞ்சு படையிலே இருந்த ஒருவன் வெட்டிவிட்டான் என்று ஒரு செய்தி பரவியதாம் இப்படி அந்த வதந்தி பரவியதனால் பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும் போர் நடந்தது எட்டு நாள் அந்த போர் நடந்தது போர் நடக்கிற போது தான் தெரிந்தது பிரிட்டிஷ் படையிலே ஜென்கின்ஸ் என்ற ஒருவரே இல்லை இல்லாத ஒருவருடைய காதுகளை எப்படி பிரெஞ்சு படையிலே இருக்கிறவன் ஒருவன் வெற்றி விட வெற்றிவிட முடியும் என்ற உண்மை வெளிப்பட்டது ஒரு வதந்தி மூலமே இரண்டு நாடுகளும் போரிட்ட அந்த வரலாற்றை அரசியர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள் இப்படி இந்திய சீன போர் பற்றி எல்லை தகராறு பற்றி உண்மைகளை அலசி பார்க்கக்கூடிய முதிர்ச்சி அடைந்த மக்களாட்சி நாடாக தகவல் தொடர்பு துறையிலே புரட்சியுகத்திலே இந்தியா விளங்குகிறது சீனாவும் இறங்கி வருகிறது சீன பேரரசுக்கும் சோழ பேரரசுக்கும் கலை வணிக தொடர்புகள் நிலவிய வரலாறு நமக்குண்டு இந்திய சீன நட்பு வளர வேண்டும் கலை வணிக தொடர்புகள் பெருக வேண்டும் கருப்பு இந்தியர்கள் மஞ்சள் அழகிகளை மணக்கட்டும் போரும் பெற்ற அமைதியான பொருளாதார வளர்ச்சியை ஆசியா கண்டம் அடையட்டும் என்று ரெண்டாயிரத்தி நாலிலே நான் எழுதினேன் ஆனால் சீனாவை ஆண்டு கொண்டிருக்கிற அரசியல்வாதிகள் அமைதியை நாடுகிற நோக்கத்து உடையவர்களாக அவர்கள் இல்லை இந்தியாவுக்கு வருகிற தண்ணீரை சிறைபிடிக்கிற போக்கு அவர்களிடத்திலே காணப்பட்டது விண்ணை முட்டுகிற அளவுக்கு வெள்ளம் ஓடினாலும் காசு கொடுத்து தான் தண்ணீர் குடிக்கிற நிலைமை இந்திய மக்களுக்கு இங்கே தேசிய நதிகளை தேசிய நதியை மாநில அரசு சிறைபிடித்து வைத்திருக்கிற அவலம் தமிழனுக்கு நம்முடைய காவிரி நதி போன்றவற்றை அண்டை மாநிலங்கள் சிறைபிடித்து வைத்திருக்கிற அவலம் தமிழகத்துக்கு அப்போது ராஜீவ்காந்தி தமிழகம் வந்தபோது ஒரு முறை சொன்னார் நதிநீர் இணைப்பு திட்டம் ஆபத்தானது இதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்றார் இது ராகுல் காந்தியினுடைய தனிப்பட்ட கருத்து என்று காங்கிரஸ்காரர்கள் சப்பை கட்டு கட்டினாலும் ராகுல் காந்தியினுடைய அம்மா சோனியா இதை ஆயிரத் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டே உதித்திருக்கிறார்கள் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையில் பல கோளாறுகள் இதனாலே தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட கருத்துகள் இங்கே சொல்லப்படுகின்றன வட இந்திய அதி நதிகள் அனைத்தும் வறண்டு போகிற அபாயத்திலே இருக்கிறது இதற்கு காரணம் சீனா வானவெளியிலே இருந்து படம் பிடித்தால் தெளிவாகத் தெரிவது எகிப்திய பிரமிடுகளும் பிரம்மபுத்திரா நதியும் என்று சமீபத்திலே நாசா அமெரிக்காவினுடைய அமெரிக்காவினுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்திருந்தார்கள் இதுவரை சீனா பெருஞ்சுவர்தான் என்று உலகத்திலே வானவெளியிலே இருந்து பார்த்தால் கண் தெரியும் என்று நம்பியிருந்தவர்களுக்கு இது அதிர்ச்சியாக இருக்கலாம் பிரம்மபுத்திரா திபேத்திலே ஆகிறது அதன் நீரை திசை திருப்பி சீனா தன்னுடைய யாங்சி நதியுடன் இணைப்பதால் இனி வட மாநிலங்கள் தண்ணீரின்றி தவிக்கப் போவது நிச்சயம் விமானப் பயணம் மேற்கொண்டவர்களுக்கு தெரியும் கோடை காலங்களில் பிரம்மபுத்ராவில் தண்ணீரே இல்லை என்பது இது சீனாவின் செய்கையால் ஏற்பட்டது எல்லை தாண்டி வந்து வில்லங்கம் செய்கிற அரசு அதன் கோரமுகம் நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் உலக மக்களின் பாதி பேர் பயன்படுத்துகிற நதிகளின் நீரை சீனா கபலீகரம் செய்வது குறித்து இந்திய அரசுக்கு தெரியுமா என்றால் தெரியும் ஆனால் தெரியாது அணைகள் பற்றி உலக ஆணையம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஒரு விவரம் புள்ளி உரத்தை வெளியிட்டது அதன்படி சீனா தன்னுடைய நாடு முழுவதும் இருபத்தி ரெண்டாயிரம் அணக்கட்டுகளை நிறுவி அதிலே மின்சாரத்தை அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள் உலகத்திலே முதலிடம் வகிக்கிறது இந்தியாவோ நாலாயிரத்தி இரநூத்தி ஒரு அணைக்கட்டுகளுடன் மூன்றாம் இடத்திலே வகிக்கிறது அமெரிக்காவில் இருப்பது ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தைந்து அணைக்கட்டுகள் அணை கட்டுவது தவறா விவசாயம் வளர்ச்சி பெறத்தானே என்று சிலர் வாதிடலாம் நம் சோழ மன்னர்கள் கட்டியது அணைகள் அல்ல நீர்த்தேக்கங்கள் தமிழனுடைய பொறியியல் அறிவை பூமிக்கு உரைப்பவை ஆனால் சீனா கட்டி வருகிற கல் அணைகள் ஆபத்து நிறைந்தவை சிந்து பிரம்மபுத்ரா யாங்ஸி ஆகிய நதிகள் திபேத்தில்தான் உற்பத்தியாகின்றன உலக மக்கள் தொகையில் பாதி பேர் இன்று சீனாவசமுள்ள திபேத்தின் ஆற்று படுகைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நதிகளின் குறுக்கே சீனா அணைகளை கட்ட ஆரம்பித்து இன்று வரை இருபத்தி மூன்று வருடங்கள் ஆகின்றன இந்தியா இதன் ஆபத்து குறித்து அலட்சியமாக இருக்கிறது என்று நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே சூரிய கதிர் பத்திரிகையில் எழுதியிருக்கிறேன் ஐநாவினுடைய சுற்றுச்சூழல் திட்டமும் ஆசிய பொறியியல் நிறுவனமும் சீனாவின் மெகாங் நதியின் குறுக்கே எட்டு அணைகள் வருவதன் மூலம் சுற்றுச்சூழலுக்கும் மக்களுக்கும் பேரிடர் காத்திருக்கிறது என்று எச்சரித்திருக்கிறது தாய்லாந்து லாவோசு கம்போடியா வியட்நாம் ஆகிய நாடுகளில் அறுபது மில்லியன் மக்கள் தண்ணீரின்றி தவிப்பார்கள் அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய விவசாயமும் மீன்பிடி தொழிலும் முற்றாக அழியும் என்று ஐநாவினுடைய அறிக்கை சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று முதல் ரெண்டாயிரத்தி நாலு வரை மேகாங் நதியின் குறுக்கே மூன்று அணைகள் கட்டப்பட்டன நான்காவது அணை ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலே இந்த ஆண்டு முடிவடைய இருக்கிறது நான்கு பில்லியன் டாலரிலே கட்டப்படுகிற இந்த அணை உலகினுடைய மிக உயரமான அணையாக இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மீட்டரிலே உயர்ந்து நிற்கும் இந்த ஆபத்தை உணர்ந்து சீனா இப்படி திபேத்திலே உற்பத்தியாகி வருகிற ஜீவ நதிகளே அங்கே அணைகட்டி தண்ணீரை தடுத்துவிட்டால் கர்நாடகம் தமிழகத்துக்கு தண்ணீர் விழாமல் தகராறு செய்வதைப் போல சீனா தகராறு செய்யும் என்று உணர்ந்து தாய்லாந்து லாவோசு கம்போடியா மியன்மார் ஆகிய நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு மெகாங் நதி ஆணையம் ஒன்றை உருவாக்கி பிரச்சனையை தீர்க்க முயன்று வருகிறார்கள் தண்ணீர் தரா தண்ணீர் தாதா சீனாவோ ஆணையத்தில் இணைய முடியாது கட்டை பஞ்சாயத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டாக வேண்டும் என்று ஆட்டம் போடுகிறது இதன் காரணமாக சீனாவை எதிர்த்து மக்களை திரட்டி கையெழுத்து இயக்கம் நடத்திய தாய்லாந்து பிரதமர் அபிசிட் வெஜிவா தண்ணீரை தடுக்கும் சீனாவுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜூன் மாதம் கண்டன கடிதம் கொடுத்தார் நம்முடைய மன்மோகன் சிங் அரசு அன்றிலிருந்து இன்று வரை சாமியாராகவே இருந்து கொண்டிருக்கிறது இப்போது இந்தியா தவிர்த்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அனைத்தும் சீனாவுக்கு எதிராக குரல் எழுப்ப தொடங்கிவிட்டார்கள் இந்திரா காந்தியினுடைய சிறப்பு தூதராகவும் அயலுறவு கொள்கையின் மேதையுமான ஜி பார்த்தசாரதி கடல் அல்லையை வரையறை செய்வதில் மற்ற நாடுகளுடன் கலந்து ஆலோசிக்காமல் இதுதான் உன் நாட்டு இல்லை என்று தெற்காசிய நாடுகள் மீது சீனா ஆதிக்கம் செலுத்தி வருகிறது என்று குற்றம் சாட்டுகிறார் சர்வதேச நதிகள் அமைப்பினுடைய தலைவர் அவிவா இமாஃப் ஆசியாவினுடைய பெரிய நதிகள் அனைத்தும் திபேத்திலே உற்பத்தியாகின்றன இந்த நதிகள் மீது சீனா கட்டுகிற அணைகளால் கடைமடை பகுதி நாடுகள் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அனைத்தும் பாலைவனமாகும் என்று அச்சரிக்கிறார் இலங்கையை கச்ச தீவுக்கு வா வார்க்கிற முன்பு இலங்கைக்கு கச்ச தீவை வார்க்கிற முன்பு பர்மாவுக்கு கொக்கோ தீவுகளை தாரை வார்த்தது இந்தியா இது அந்தமானிலிருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அந்த கொக்கோ தீவுகளில் இப்போது ரஷ்ய தயாரிப்பு ராடர்களை பொருத்தி நம்முடைய இந்தியாவின் ஒரிசாவில் சண்டிப்பூர் இருக்கக்கூடிய ஏவுகணை தளத்தை சீனா கண்காணித்து கொண்டிருக்கிறது சீனா இதை லண்டனில் உள்ள இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் அமைப்பும் உறுதி செய்கிறது வங்க கடலுக்கும் மலாக்கா நீரிணைக்கும் இடையிலே செலுகிற கப்பல்களை சீனா கொக்கோ தீவுகளிலிருந்து கண்காணித்து கொண்டிருக்கிறது என்கிறது அந்த அமைப்பு மேலும் மயன்மார் நாட்டின் ஆறு துறைமுகங்களில் கப்பல் படைத்தளம் அமைக்கவும் சீனா ஒப்பந்தம் செய்திருக்கிறது இதேபோல வங்கதேசத்தினுடைய சிட்டகாங் துறைமுகத்தை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வங்கதேசத்திடம் சீனா அனுமதி பெற்றிருக்கிறது பாகிஸ்தானில் நம்முடைய குஜராத் அருகே ஆழ்கடல் துறைமுகம் அமைக்க இரநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் சீனா செலவழிக்கிறது தென்னிலங்கையில் அம்பன் தோட்டாவிலே படைத்தளம் அமைத்து சீனா காலூன்றி இருக்கிறது நம்மை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது என்பதற்காக வங்கதேசம் மயன்மார் பாகிஸ்தான் இலங்கை ஆகிய நாடுகளில் கடலுக்கும் இந்துமா கடலுக்கும் சம்பந்தமே இல்லாத சீனா விட்டது மாலத்தீவு அருகே மரோ தீவை இருபத்தைந்து கால குத்தகைக்கு எடுத்துக்கொண்டதன் மூலம் அரபிக் கடலையும் சீனா ஆக்கிரமித்து விட்டது ஒருவேளை இந்திய சீனா போர் மீண்டும் ஏற்பட்டால் வங்கக்கடல் இந்துமாக்கடல் அரபிக்கடல் என்ற மூன்று முனைகளிலே மூக்குடைபடும் இந்தியா சீனாவினுடைய ராணுவ பலம் என்ன என்பது கடந்த அதன் அறுபதாவது தேசிய தினமான அக்டோபர் ஒன்றிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே உலகுக்கு தெரிந்துவிட்டது தரையிலே முப்பது படைப்பிரிவுகளும் வானில் பன்னெண்டு படைப்பிரிவுகளுமாக உலகினுடைய பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பாக அது இருந்தது குறிப்பாக அமெரிக்காவுக்கு தன் பலத்தை அது கோடிட்டு காட்டியது இந்தியா பற்றி அது கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை வடக்கு சிக்கிமில் எல்லை தாண்டி வந்து சீனா துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறப்படுகிற சம்பவமே இதற்கு சான்று ஆனால் இந்தியாவும் சீனாவும் இதை சுத்தமாக மறுக்கின்றன ஒருபடி மேலே போன இந்தியா இதுபோன்ற செய்தி வெளியிடுகிற பத்திரிகையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருக்கிறது சரி நாம் இனி தண்ணீர் விஷயத்துக்கு வருவோம் அணைகள் போதாதென்று வட இந்தியாவை பாலைமனம் ஆக்குவதற்காக திபேத்தில் மட்டும் எழுநூற்றி ஐம்பது நீர் மின் நிலையங்களை கட்டி வருகிறது சீனா இதற்காக இருநூத்தி நாற்பத்தி நாலு மில்லியன் பவுண்டு பணத்தை முதலீடு செய்திருக்கிறது அப்படியானால் நிலவிலே தண்ணீர் கண்டுபிடித்துள்ள இந்தியா இனி அங்கிருந்துதான் வட இந்தியாவுக்கு குடி தண்ணீர் கொண்டு வர வேண்டும் மேலும் வெள்ளப்பொருக்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதால் நமக்கு செலவு மிச்சம் என்று மத்திய மாநில அரசுகள் சந்தோஷப்பட்டு கொள்ளலாம் வறண்ட நதிகளை இணைப்பது வெட்டி செலவு என்பதால் நதிகள் இணைப்பு திட்டமும் இனி கைவிடப்படும் ஆக இனி ஏகப்பட்ட அணைகள் எழுநூற்றி ஐம்பது நீர் நிலையங்கள் மூலம் சீனா ஒளி ஒளிரும் போகும் வட இந்தியாவும் இதர தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் வறுமையின் பிடியிலே திகழும் என்று இவைகளையெல்லாம் நாம் இருநூத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே எழுதியிருக்கிறோம் இப்படி நம்முடைய இந்தியாவில் தென் மாநில முதல்வர்கள் டிஆர் அவர்கள் புதுவையிலே முதலமைச்சராக இருந்தபோது தங்களுக்கென்ற தென் மாநில முதல்வர்கள் தங்கள் மாநிலங்களுக்கிடையே இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்வதற்காக தென் மாநில முதல்வர்கள் கொண்ட கவுன்சில் அமைத்தார்கள் அது செயல்படாமல் இருக்கிறது அதே போல அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் சீனா அணைக்கட்டுகளால் பாதிக்கப்படுகிற நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து போர்க்குரல் எழுப்ப தாய்லாந்து லாவோசு கம்போடியா வியட்நாம் ஆகிய நாடுகளுடன் இணைந்து சீனாவின் தண்ணீர் வேட்டைக்கு இந்தியா முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இவர்களுடன் இராணுவ ஒப்பந்தங்கள் செய்து கொண்டு தென்சீன கடலில் இந்திய கடற்படை தளங்கள் நிறுவ வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக சீனாவினுடைய அணைக்கட்டு திட்டங்களை எதிர்க்கிற திபேத் மக்களுடைய வீரஞ்செறிந்த போராட்டங்களை இந்தியா உலகின் பார்வைக்கு வெளியே கொண்டு வந்தாக வேண்டும் தெற்கிழக்காசி ஆய்வுக்குழு என்ற இணைய குழுவில் வெளியான ஒரு செய்தி நல்ல உதாரணமாகும் சீனாவின் திட்டமிடல் என்ற தலைப்பில் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜம் ஜனவரியில் அந்த சீனா நாட்டினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஒருவர் சொல்கிறார் இந்தியா உறுதியுடனும் வல்லரசாக வளர்ந்து வருவதால் தென் திபேத் அருணாச்சல பிரதேசத்தை சீரர்கள் தென் திபேத் என்றுதான் சொல்கிறார்கள் அவர்கள் பகுதி என்று சொல்கிறார் தென் திபேத்து அருணாச்சல பிரதேசம் தொடர்பான போர் தவிர்க்க முடியாது அதற்கு முன்னால் இந்தியாவை சிதறுண்டு போக சீனா தன் பணிகளை முடுக்கியாக வேண்டும் இந்தியா விழுங்கிய சிக்கிம்மை திரும்ப இந்தியா கக்கும்படி செய்ய வேண்டும் சிக்கிம் சுதந்திர நாடாக வேண்டும் பாகிஸ்தானுக்கு நாம் புத்துயிர் விட்ட வேண்டும் பூட்டானும் நேபாளும் மீண்டும் சுதந்திரமாக வேண்டும் என்று யோசனை சொல்லியிருக்கிறார் இப்படியெல்லாம் இந்தியாவை சுக்குநூறாக உடைக்கிற சதி செய்து கொண்டிருக்கிறது சீனா ஆனால் இந்தியாவோ சின்ன சின்ன முணுமுணுப்பு கூட காட்டாமல் விரதம் இருந்து கொண்டிருக்கிறது என்ற இந்த நிலைமையை பார்த்து இப்போது இந்த சீன அரசுக்கு எதிராக இப்போது நடந்து கொண்டிருக்கிற போராட்டங்களில் தங்களுடைய சுதந்திரத்தை பறிகொடுத்திருக்கிற திபேத்தீர்கள் நடத்தி கொண்டிருக்கிற வீரஞ்சன் இந்த போராட்டம் தான் உலகத்தினுடைய கவனத்தை கவர்ந்திருக்கிறது மே முப்பது ரெண்டாயிரத்தி பத்து அன்று திபேத் பகுதியிலே இரண்டு பேர் தீக்குளித்தார்கள் அதிலே முப்பத்தி மூன்று வயது ரஜோக் என்ற பெண்மணி அங்கே இருக்கக்கூடிய புத்தருடைய பிறந்த நாளுக்காக அங்கே புத்த மடாலயம் முன்பு தீக்குளித்து இறந்தது உலகத்தின் பார்வையில் தீக்குளிப்புகளின் மூலம் திபேத்தீர்கள் தங்கள் நாட்டினுடைய சுதந்திர உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற இந்த வரலாற்றை உலகத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்று வந்திருக்கிறது இன்றைக்கு ஆசிய வல்லரசான சீனா சீனாவுக்கு ஒரே ஒரு சிம்ம சுப்புரம் இருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக தலாய்லாமா தான் தலாயாமாவை கண்டு சீனா அநியாயத்துக்கு நடுங்கி கொண்டிருக்கிறது திபெத்தினுடைய ஆன்மீக தலைவரான இவருக்கு வழங்கி வருகிற ஆதரவை கொள்ளுமாறு அமெரிக்காவை சீனா எச்சரித்திருக்கிறது நவம்பர் பதினைந்து முதல் பதினெட்டு வரை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆசிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த அதிபர் ஒபாமா தலாயாமை சந்தித்து பேசலாம் என்று வெள்ளை மாளிகை அறிவித்திருந்தது இதையடுத்து கருத்து வெளியிட்ட சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் கிங்காங் தலைலாமாவின் எந்த ஒரு நாட்டின் தலைவரும் சந்தித்து பேசுவதை சீனா கடமையாக எதிர்க்கிறது தலைலாமா சீனாவின் அடிமை மாநிலம் ஒன்றின் தலைவர் என்பதை ஒபாமா ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார் லாமாவை கண்டு சீனா ஏன் பயப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது அக்டோபர் மாதம் பதினெட்டு முதல் பத்தொன்பது தேதிகளில் இத்தாலியனுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய ரோம் நகரில் புலம்பெயர்ந்த திபேத்து பாராளுமன்ற உறுப்பினர்களால் நிறைந்திருந்தது ஆம் இந்தியா நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்துக்கு தன் மண்ணிலே இடம் தரவில்லை அமெரிக்கா திறந்திருக்கிறது இந்தியா நாடு கடந்த திபேத் அரசாங்கத்துக்கு இந்திய மண்ணிலே இடம் தந்திருக்கிறது அந்த திபேத் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடு கடந்த திபேத் அரசனுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை இத்தாலிய பாராளுமன்றம் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே அழைத்து அவர்களை அங்கே பேசச் செய்தது திபேத் பாராளுமன்ற சபாநாயகர் பென்பா தசாங் தலைமையிலான பதினெட்டு திபேத் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சீனாவசம் திபேத் இருந்தாலும் அதை மீட்டெடுக்க போராடுகிற புலம்பெயர் திபேத் அரசும் அதன் பாராளுமன்றமும் இந்தியாவிலே இருந்தது இத்தாலியிலும் சென்று பேசினார்கள் முன்னதாக ரெண்டாயிரத்தி ஒன்பது அக்டோபர் முதல் தேதியன்று திபேத்தை அடிமைப்படுத்தி அம்மக்களினுடைய மதத்தை பண்பாட்டை அழித்தொழிக்கிற சீனாவை கண்டித்து இமாச்சல பிரதேசம் தர்மசாலாவில் திபேத் அரசு கண்டன தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது ஏழாம் நூற்றாண்டில் மத்திய ஆசியாவினுடைய மிகப்பெரிய பேரரசாக திபேத் திபேத் விளங்கி வந்தது மன்னர் சாங் டன்சன் காம்போ தலைமையிலான திபேத் இராணுவத்தில் இருபத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் வீரர்கள் இருந்தார்கள் இரண்டாயிரம் ஆண்டு வரலு வரலாறு கொண்டதாக திபேத் நாடு இருந்தது விடுதலையுடனும் வீருடனும் திபேத் விளங்கி வந்த அந்த நாடு என்பதிலே சந்தேகமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட் பதினாலில் பிரிட்டன் சீனா திபேத் ஆகிய மூன்று நாடுகள் இணைந்து கையெழுத்திட்ட அமைதி ஒப்பந்தம் இருக்கிறது இதுவே திபேத் ஒரு சுதந்திர நாடு என்பதை உறுதி செய்கிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பு ஒன்பதில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளில் சீனா திபேத்தை ஆக்கிரமிப்ப தொடங்கிய பிறகுதான் பிரச்சனை ஆரம்பமாயிற்று தலையலாமா அருணாச்சல பிரதேசம் போவதை சீனா எதிர்க்கிறது தலையலாமா எங்கள் விருந்தினர் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் போக அவருக்கு உரிமை உண்டு என்கிறார் மன்மோகன் சிங் ஆனால் திரைக்கு பின்னுள்ள காரணங்கள் வேறு இன்றைய அருணாச்சல பிரதேசம் உருவான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே தான் மக்மோகன் கோடு வரை இந்திய எல்லை என்று இந்தியா அதிரடி முடிவு எடுத்திராவிட்டால் திபேத்தை சீனா விழுங்கிய போதே அருணாச்சல பிரதேசத்தையும் சேர்த்து விழுங்கியிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மக்மோகன் உடன்பாட்டிலே கையெழுத்திட்டதன் மூலம் பதிமூணாவது தலையிலாமாதான் அருணாச்சல பிரதேசத்தை பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு அளித்தவர் இப்போது சர்ச்சைக்குரியதாக கருதப்படும் தவாங் பகுதியும் அருணாச்சல பிரதேசத்தின் ஒரு பகுதியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நட உடன்படிக்கை இன்று வரை ஏற்க மறுக்கிற சீனா மொத்த அருணாச்சல பிரதேசம் மீதும் உரிமை கொண்டாடி வருகிறது சீனாவுக்கும் இந்திய நாட்டுக்கும் நடுவில் திபேத் ஒரு சுதந்திர நாடாக இருந்திருந்தால் இந்திய சீன பகமே ஏற்பட்டிருக்காது போரே ஏற்பட்டிருக்காது இந்திய நதிகளுக்கு வர வேண்டிய தண்ணீரும் தடைபெற்றிருக்காது இன்று புலம்பெயர்ந்த திபேத்தியர்கள் இந்தியாவில் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரும் நேபாளத்தில் பதினாறாயிரத்தி பதிமூணு பேரும் ப பதினாறாயிரத்தி பதிமூன்று பேரும் பூட்டானில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று பேரும் உலகின் ஏனைய நாடுகளிலும் இருபத்தையாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு எழுநூற்றி பன்னிரண்டு பேர்கள் திபேத்திலிருந்து அகதிகளாக வெளியேறி உலகத்தினுடைய பல நாடுகளிலே பரவியிருக்கிறார்கள் மொத்தமுள்ள அத்தனை பேருடைய தலைவராக தலையிலாமா இருந்து வருகிறார் இந்திய பிரதமர் பூசி மெழுகுவதைப் போல அவர் விருந்தினர் அல்ல தங்களுக்கென சுதந்திர நாடு கோரி இழந்த நாட்டை மீட்க இந்தியாவினுடைய மறைமுக உதவியுடன் இந்திய மண்ணிலே புலம்பெயர் அரசு நடத்துபவர்தான் தலையிலாமா ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை வாக்களித்து திபேத்தியர்கள் இந்த அரசை தேர்வு செய்கிறார்கள் இந்த அரசாங்கத்திலே மதம் மற்றும் பண்பாட்டு அமைச்சகம் உள்துறை அமைச்சகம் நிதி பாதுகாப்பு சுகாதாரம் தகவல் மற்றும் அயலுறவு அமைச்சகம் ஆகியவை இருக்கின்றன புலம்பெயர் திபேத் அரசினுடைய தூதரகம் டெல்லியிலே இருக்கிறது காட்மாண்டு நியூயார்க்கு லண்டன் ஜெனீவா மாஸ்கோ பிரசல்ஸ் கான்பரா டோக்கியோ மற்றும் தாபே போன்ற இடங்களிலும் புலம்பெயர்ந்த திபெத் அரசனுடைய தூதரகங்கள் இருக்கின்றன தனக்கென்று ஒரு ஆன்லைன் டிவியை திபேத் அரசு நடத்தி வருகிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு திபேத்திலிருந்து தப்பி ஓடி வந்த தலைலாமா அருணாச்சல பிரதேசத்திலே உள்ள தவாங் இடத்திலே தங்கினார்கள் தங்கிய இடத்திலே மரக்கண்டு நட்டார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பன்னெண்டாம் தேதி தவாங் இல்லத்துக்கு மீண்டும் தலைலாமா வந்தார்கள் இன்னொரு மரக்கண்டை நட்டார்கள் அன்று நட்டதும் மரமாகிவிட்டது இப்போது நட்டதும் மரமாகி வருகிறது இப்படித்தான் திபேத்தினுடைய விடுதலை கனவு இந்தியாவிலே நீரூற்றி வளர்க்கப்படுகிறது திபேத்தினுடைய போரானது உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்படுவதற்கு பிரதான காரணம் தலைலாமா தான் நீங்கள்தான் கடைசி தலைலாமாவா என்று அவரிடத்திலே கேட்கப்பட்டது அகதியாக இந்தியாவுக்குள் வந்து நான்கு வருடங்கள் கடந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் திபேத்தினுடைய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினோம் ஜனநாயக முறையை எங்கள் அரசியல் சட்டம் ஏற்கிறது நாளை திபேத்து பாராளுமன்ற உறுப்பினர்களில் மூன்று ஒரு பங்கு விருப்பினார் தலாயலாமா பதவியை கூட பறிக்கலாம் என்று அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றியிருக்கிறோம் நான் இறந்தால் வேறொரு தலையிலாமாவை திபேத் மக்கள் தேர்ந்தெடுக்கலாம் அல்லது அந்த பதவியை இல்லாமல் கூட செய்யலாம் அது மக்களின் விருப்பம் என்றார் தலையலாமா சுதந்திர திபேத் கேட்டு விடாப்பிடியாக போராடியவர்கள் கலைத்து போய்விட்டார்கள் சீர மக்கள் குடியரசுக்குள் உச்சபட்ச சுயாட்சியுடன் திபேத்தி இருந்தாலே போதும் என்ற மனநிலைக்கு தலாலாமாவும் வந்துவிட்டதாக தோன்றுகிறது ஒரு விதத்தில் இதே நிலைமைதான் ஈழத் தமிழர்களுக்கு மாநில சுயாட்சி கேட்டு பின்னர் விடுதலைப் போரை நடத்தி இறுதியில் இராணுவ ரீதியாகவே தோற்றுவிட்டார்கள் எனவே தங்களை விடுதலை குரலை புலம்பெயர் அரசு மூலம் ஓங்கி ஒலிக்க துடிக்கிறார்கள் மதத்தால் ஒன்றுபற்ற திவேத்தியர்கள் தனிநாடு கேட்கிறார்கள் மதத்தால் இனத்தால் சாதியால் ஒன்றுபடாத தமிழர்களும் கேட்கிறார்கள் இரண்டில் எது சாத்தியம் திபெத்திய புத்த மதம் பல பிரிவுகளாக பிளவுபட்டு நிற்கிறது இதில் நைங்மா கர்மதக்யூ சாக்கியா மற்றும் கெலுக் ஆகிய நான்கு பிரிவுகள் முக்கியமானவை திபேத்திலும் பூடானிலும் புத்த மதத்தை பரப்பியவர் பத்ம சாம்பவா என்ற இந்தியத் துறவையால் உருவாக்கப்பட்டது நைங்மா சிக்கிமில் உள்ள தர்ம சக்ரா மடத்தின் இயங்குவது கர்ம தக்யூ கோன் அரச மரபினரின் வழியில் வந்தவர்களால் கட்டுவிக்கப்பட்டது சாக்கியா நான்காவது கெலுக் இதன் தலைவர் பதவியில் தற்போது இருப்பவர்தான் தலையலாமா மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து வருபவரே தலையலாமா என்பது திவியத்தீர்கள் நம்புகிறார்கள் பதினாறாம் நூற்றாண்டில் ஐந்தாவது தலையலாமா மற்ற குழுக்களை தோற்கடித்து நாட்டை நாட்டை ஒன்றுபடுத்தி ஆண்டார்கள் அவருடைய மறுபிறப்பாக கருதப்படுபவர்களே தற்போது இருக்கிற பதினாலாவது தலையலாமா இவரது இயற்பெயர் டென்ஜின் கயாட்ஸோ ஆக மறுபிறப்பும் மத நம்பிக்கையும் திபேத் சுதந்திர போரை தளராமல் ஊக்குவித்து வருகின்றன இத்தகைய காரணங்களால்தான் தான் லாமாவை கண்டு சீனா நடுங்குகிறது இந்த போராட்டத்திலே திபேத்திகள் தங்களுடைய நாடை விடுதலை அடைய செய்வதற்கான போராட்டத்திலே பல்வேறு காலகட்டங்களிலே தீக்குளித்திருக்கிறார்கள் திபேத்திகள் தங்கள் மண்ணின் உரிமைக்காக அடைக்கலமாக இந்திய மண்ணிலே கூட பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் அந்த போராட்டங்களை சோஷலிஸ்ட் தலைவர் ராம் மனோகர் லோகியாவும் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களும் தொடர்ந்து ஆதரித்து வந்திருக்கிறார் புதுடெல்லியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மார்ச் பத்தொன்னாம் தேதி ஜ ஜந்தர் பந்தர் பகுதியில் ஆறு திவேத்தியர்கள் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த உண்ணாவிரதத்திலே பங்கேற்றவர்கள் பின்வருமாறு திருமதி பால்சேம் லா அறுபத்தி எட்டு திரு தாவா கையா போ லா ஐம்பத்தி நாலு திரு கர்மா சிக்சோலா இருபத்தைந்து திரு குங் சங் லா எழுபது திரு தாவோ தாவோ தேசரிங் லா ஐம்பத்தி நாலு திரு எண்டரங் தேசரிங் லா இருபத்தெட்டு ஆகியோர் நாற்பத்தஞ்சு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த ஒரு நிலையில் புதுடெல்லியில் சமதா கட்சியினர் ஒருநாள் அவர்களுக்கு ஆதரவாக உண்ணாவிரதம் இருந்தார்கள் சமதா கட்சியினுடைய தேசிய துணைத் தலைவர் வி வி கிருஷ்ணராவ் அவர்களும் இன்றைய சமதா கட்சியினுடைய தேசிய பொதுச்செயலாளர் அனில் ஹெக்டே அவர்களும் திராவிட பேரவை பொதுச் செயலாளர் நந்திவன்ம ஆகியோர் அதிலே பங்கேற்றார்கள் என்று இது பூமி ஏட்டிலே மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி மூன்றில் நாசே கார்த்திகேயன் எழுதியது இந்த போராட்டத்தினுடைய நாற்பத்தி ஒன்பதாம் நாள் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட திபே தேரலை கைது செய்ய முற்பட்ட போது அவர்கள் தங்களுக்குள் தாங்களே தீயிட்டு கொண்டு வீரமரணமடைந்தார்கள் இந்த போராட்டம் நடந்து இரண்டு வருடம் கழித்து ரெண்டாயிரத்தி ஜனவரி பதினொன்றாம் தேதி திபேத்திலிருந்து பதினேழாவது கர்மாப்பா தப்பி இந்தியாவுக்கு வந்தார்கள் அந்த சீனா பகுதியிலிருந்து தப்பி இந்தியாவுக்கு அடைக்கலம் தேடி வந்தார் அவருக்கு அடைக்கலம் தர வேண்டும் முதல் என்ற குரல் முதல் குரல் புதுச்சேரியிலே இருந்துதான் ஒலித்தது இதை இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை அசைலம் ஃபார் கர்மாப்பா என்று அனைத்து பதிப்புகளிலும் முதல் பக்க செய்தியாகவே அதை வெளியிட்டது உலக திபேத்தி ஆதரவு மாநாட்டில் பாராளுமன்ற உறுப்பு உலக உலக திபேத்தி ஆதரவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாநாட்டிலே ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பேசிய பேச்சையும் மறைந்த சோஷலிஸ்ட் தலைவர் டாக்டர் ராம் லோகியா திபேத் பண்ண கருத்துக்களையும் உருவாக்கி நாங்கள் இரண்டு இணையதளங்களை உருவாக்கிறோம் சீன அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பு காரணமாக அந்த இலவச இணைய சேவையை அழித்து வந்த நிறுவனங்கள் அந்த இணையதளத்தை முடக்கி வைத்து விட்டார்கள் என்பது ஒரு வரலாறாக இப்படி தொடர்ந்து அங்கே போராடி கொண்டிருக்கிற அந்த திபேத் அந்த திபேத்தினுடைய சுதந்திர திபேத்துக்காக போராடி இருக்கிறவர்கள் அவர்கள் முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் திபேத்தி ஆதரவாளர் கூட்டத்தை இந்தியாவிலுள்ள ஒரு தர்மசாலாவிலே நடத்தினார்கள் இருபத்தைந்து நாடுகளிலே இருந்து பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள் தொண்ணூற்றி ஆறிலே ஜெர்மனியிலே பான் நகரில் இரண்டாவது கூட்டம் நடந்தபோது ஐம்பத்தாறு நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் கடந்து கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு த திபேத் சுதந்திர திபேத்துக்கான மாணவர் அமைப்பு உருவாகி இருந்தது இதனால் மூன்றாவது கூட்டம் மேறு இரு ரெண்டாயிரம் அன்று ஜெர்மனியிலே நடைபெற்ற போது முன்னூறு ஆதரவாளர்கள் பல்வேற்று பல்வேறு நாடுகளிலே இருந்து பங்கேற்றார்கள் செக் குடியரசில் பிராக் நகரில் அக்டோபர் ரெண்டாயிரத்தி மூணில் நாலாவது அனைத்துலக திபேத் ஆதரவாளர் மாநாடு கூடியபோது நாற்பத்தேழு நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள் பன்னிரண்டு சீனர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள் ஐந்தாவது மாநாடு ஐம்பத்தி ரெண்டு நாடுகளிலே இருந்து முன்னூற்றி ஆறு பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள் இன்று திபேத் யூத் காங்கிரஸ் திபேத்தின் விமென்ஸ் அசோசியேஷன் கு ஷூ மூமெண்ட் ஃபார் திபேத் முன்னாள் திபேத்தி அரசியல்வாதிகள் சங் அரசியல் கைதிகள் சங்கம் திபேத் சென்டர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டெமோக்ரஸி நேஷனல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் திபேத் என்று தொண்டு நிறுவனங்கள் திபேத்திலே இயங்கி வருகின்றன திபேத் ஆதரவு குழுகள் உலகமெங்கும் பல நாடுகளில் இருநூத்தி அறுபத்தேழு குழுக்கள் இருக்கின்றன இதில் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய உண்மை திபேத்தை சுதந்திரத்தை ஆதரிக்கிற இரநூத்தி அறுபத்தி ஏழாவது குழுவாக ஸ்ரீலங்காவிலே இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் திபேத் என்ற குழு இருப்பதுதான் அமெரிக்காவிலே இருபத்தைந்து திபேத் ஆதரவு குழுக்கள் இருக்கின்றன அமெரிக்காவினுடைய பல்வேறு மாநிலங்களில் இருக்கின்றன கனடாவிலே நாலு சுவிட்சர்லாந்திலே ஒன்று ஜெர்மனியிலே ஒன்று இத்தாலியிலே ஒன்று ஆஸ்திரேலியாவில் ஒன்று ஆஸ்திரியாவில் ஒன்று பிரிட்டனில் ஒன்று டென்மார்க்கில் ஒன்று ஸ்வீடனில் ஒன்று போலந்தில் ஒன்று அயர்லாந்தில் ஒன்று ஐஸ்லாந்தில் ஒன்று ஆஸ்திரேலியாவில் ஏழு நியூசிலாந்தில் ஒன்று பிரான்சில் ஒன்று பெல்ஜியத்தில் ஒன்று நெதர்லாந்தில் ஒன்று ஸ்பெயினில் ஒன்று ரஷ்யாவில் மூன்று தாய்வானில் ஒன்று ஜப்பானில் ஒன்று இன்று திபேத் ஆதரவு குழுக்கள் உலகெங்கும் இருக்கின்றன எப்படி புலம்பெயர் தமிழ் ஈழ மக்களுக்காக நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் அமெரிக்காவில் இருக்கிறதோ போல நாடு கடந்த தமிழ் திவேத்தி அரசாங்கத்துக்கு இத்தனை நாடுகளில் குழுக்கள் இருக்கின்றன கலைஞர் அவர்கள் தொடங்க இருக்கிற தொடங்கி மீண்டும் புத்துயிர் அளித்திருக்கிற டெசோ இப்படி அத்தனை நாடுகளிலும் இடம்பெற வேண்டும் என்பதுதான் இந்த பிறந்தநாளன்று கலைஞர் அவர்களுக்கு நான் உலக மக்களாக இருக்கக்கூடிய நாம் தரக்கூடிய நன்றிக்கடனாக இருக்கும் என்பதை சொல்லி தமிழர்களைப் போலவே தீக்குளித்த திபேத்தினுடைய சுதந்திரம் விடுதலை பெற வேண்டும் திபேத் சுதந்திரம் அடைந்தால்தான் இந்திய சீனா பிரச்சனை தீரும் என்பதையும் இந்த வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சியிலே சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம்